தேவன் எனக்குச் சொன்னார். The Lord promised. கர்த்தர் இந்த வாக்கின்படியே. According to this promise. ஒரு விசை கூட வாசிப்போமா? Once again read. ஆனாலும். ஆனாலும். இப்பொழுதோ. இப்பொழுதோ. என் தேவனாகிய கர்த்தர். என் தேவனாகிய கர்த்தர். எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நீங்க எங்கு போனாலும். Wherever you go. எந்த இடத்துல வேலைக்கு போனாலும். Which place you may going for work. கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். The Lord will give you rest. எனக்கு எங்கும் இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நமக்கு யார் இல்லை? விரோதி இல்லை. விரோதிகள் இல்லை. இடையூறும் இல்லை. இடையூறும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களே. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முதலாம் தேதியினுடைய முதல் சண்டேயினுடைய நம்முடைய கோயிலாகி தேவாலயத்திற்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம். This is a great promise the Lord gave to our church for this year. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இந்த வாக்கை கண்களை மூடி. Let us close our eyes. நாம் திரும்பவும் உரிமையாக்கிக் கொள்ளுவோம். Once again, we have to inherit the promise. வல்லமை ஆவியானவரே. Mighty Holy Spirit. என் ஜனத்தினிர் ஆசீர்வதியும். Bless my children. ஆண்டவரே. Lord. உம்முடைய கிருபை அவர்கள் மேல் பலிப்பதாக. Rest upon your grace. இந்த நாள் துவங்கி இந்த நிமிஷத்திலிருந்து. In this minute onwards. தேவரீர். Lord. கர்த்தாவே. Lord. உம்முடைய நாமத்தில் நிற்கிறேன். In your name I am standing. எங்களை எங்கள் ஜனங்களையும் நீர் இளைப்பாறுதலை தந்து ஆசீர்வதித்து விரோதியே இல்லாமல் இடரையோ இல்லாமல் நாங்கள் சமாதானமாய் Lord, give your rest and help us to run our race peacefully. பிதாவே. The holy name of Jesus. Amen. Amen. இன்று தியானத்திற்கு தேவன் எனக்கு தந்த ஒரு வசனம். The word from God for today's meditation. என் அன்பு சகோதர சகோதரிகளே. Beloved brothers and sisters. ரூத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். Taken from Ruth chapter 1. முதலாம் அதிகாரம். Chapter 1. 9வது வசனங்களையும் 10வது வசனங்களையும் நாம் வாசிக்கலாம். Verses 9 and 10. கர்த்தர் கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள் அவர்களை முத்தமிட்டாள் அப்பொழுது அப்பொழுது அவள் சத்தமிட்டு அழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து அவளை பார்த்து உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்று கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்கள் பலத்த கைகளை தட்டி ஆண்டவருக்கு என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே ஆவிக்குரிய ஒரு மேலான ஒரு அனுபவத்தை அபிஷேகத்துக்குரிய ஒரு மனவாட்டிக்குரிய அனுபவத்தை அந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த வருஷத்தினுடைய முதலாவது வாரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு வாய்த்த புருஷன் வீட்டிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக You have to remain your husband's house. இந்த புருஷன் யார்? Who is this husband? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. My Lord Christ Jesus. இயேசுவின் மனைவி எல்லாம் மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Wife of Jesus Christ, say three. உங்களுக்கு வாய்க்கப்பட்ட புருஷனுடைய வீடுதான் APE சபை. Your husband's house is the APE church. இந்த சபையின் தலைமை போதகராகவும் தலையாய் இருக்கிற கிறிஸ்து தான் உங்களுடைய கணவன். Chief pastor of this church is Christ. நான் அவருடைய வேலைக்காரன். I'm your servant. நான் அவருடைய நாமத்தில் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கும்படி ஆவியானவர் விரும்புகிறார் முதிர்ந்த வயது உள்ளவள் தன்னுடைய மருமக்கள் இரண்டு பேரையும் பார்த்து ஒரு வாக்கு சொல்லுகிறாள் She invited two daughter-in-law and said அவள் என்ன சொல்லுகிறாள் What has she said உங்களுக்கு வாய்க்கும் புருஷன் வீட்டிலே நீங்கள் போய் சுகமா இருங்கள் என்று சொல்லி அனுப்பி முத்தம் செய்தாள் Go to your husband's house and leave அங்கே இருந்த இரண்டு பிள்ளைகளும் அழுதார்கள் Two both were crying ஆனால் அதில் ஒருத்தி One பெயர் ஓர்பால் Name called Orpal அவள் என்ன செய்தாள் What has she said தனக்கு புருஷன் வாய்க்க இடத்தை தேடி புறப்பட்டு போனாள் She went to search the husband's ஆனால் அவள் ஏற்கனவே அவளுக்கு ஒரு நல்ல புருஷன் வாய்க்கப்பட்ட ஒரு மாமியார் இடத்திலே இருந்தாள் Already she had a wonderful mother-in-law ஆனால் இது மாம்சத்துக்குரிய ஒரு அனுபவங்கள் Freshly அதை ஆவிக்குரிய அனுபவங்களாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் ஆண்டவருடைய நாமத்தினாலே அவள் என்ன செய்கிறாள் தன்னுடைய மாமியாரை முத்தம் செய்துவிட்டு ஒரு பால் திரும்பி போய்விட்டாள் her mother-in-law தனக்கு ஒரு புருஷன் கிடைப்பான் வாய்க்க செய்யப்படும் என்று தனக்கு வாய்க்க நடக்கும் என்று சொல்லி புறப்பட்டு போனால் அவளுக்கு புருஷன் வாய்த்ததாகவோ அவள் வாழ்ந்ததாகவோ அவள் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவோ என் வேதத்தில் எழுதப்படவில்லை expecting husband but
she got or not, there is no evidence and record in the scripture. அப்படின் அர்த்தம் என்ன? What is the meaning? எனை கவனிக்க வேண்டும். ஆவிக்குறிய ஒரு அபிஷேகத்தை விட்டு, தனக்கு வேற ஒரு இடத்திலே ஆசிர்வாதம் பாய்க்குமென்று கடந்து போகிற இச்சைக்குறியவர்கள் வேதத்திலே இல்லாமல் போய்விடுகிறார்கள். Whomsoever expecting some blessings outside of the church, they were give up from their calling. ஆனால் இங்கே ரூத்தை பாருங்கள். Look at here, Ruth. அவள் அவளை பார்த்துச் சொல்லுகிறாள். She said, உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். Your God is my God. நீ இருக்கிற இடந்தான் என்னுடைய சபை. Your place is my church. உம்முடைய ஜனந்தான் என்னுடைய ஜனம். Your people is my people. எனக்கு ஒரு இடத்திலே வேற ஒரு ஆசிர்வாதம் பாய்க்குமென்று உம்மை விட்டு நான் பிரிந்து போவதில்லை என்று சொல்லிவிட்டாள். I will never give up this blessings to search other one. இந்த வார்த்தை கேட்டு நகோமியாகிய ஆவிக்குறிய ஒரு பிரசங்கியார் அவளை பார்த்துச் சொல்லுகிறாள். The spiritual preacher Naomi said to Ruth, என்னுடைய மகளே, my daughter, என்னுடைய மகளே, my daughter, நீ சுகமாய் வாழ்ந்திருக்க உனக்கு நான் சபைக்கியத்தை தேடாதிருப்பேனோ. I will surely seek a comfort life in your life. இந்த வார்த்தையை ரூத்தை பார்த்து நகோமி சொன்னாள். Naomi said to Ruth, மனவாட்டிகளாகிய உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் மனவாளினின் ஒத்தாசை கொண்டு சொல்லுகிறேன். Bride, through the guidance of the bridegroom, I am telling you. 2016 நீ எவ்வளவு பாடுகளை பட்டு இங்கே வந்திருந்தாயோ. 2016, how much 2017 முதலாம் வாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் காரியம் வாய்க்க பண்ணப்படும். The first week of the 2017, the Lord said, the Lord is going to fulfill. நீர் மண்ணை தொட்டாலும் அது பொன்னாக மாறும். You will be success. உனக்கு வாய்க்கப்பட்ட ஏபி சபைதான் உன்னுடைய மனவாளனின் சபை. Your church is a church of your bridegroom. ஆனால் ஓர்வால் போனால் போகட்டும், ரூத்துகள் இங்கே இருப்பீர்களாக. We doesn't bother about this, but we have Ruth. சில ஓர்வாள்கள் முத்தம் செய்துவிட்டு போய்விட்டார்கள், அழுதுகொண்டு போய்விட்டார்கள், புலம்பிக்கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரத்தில் என் வேதத்தில் இடமில்லை. Some ஓர்வாள், they were kissed and they were give up their calling. There is no record and evidence for them. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ ஒரு சுயமான ஒரு ஜபத்தை செய்துவிட்டு, இந்த ஜபத்தின்படி ஆண்டவர் என கூப்பிட வேண்டும், என்னை அழைக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது ஆவியானவர் ஜபத்தை கேட்டால் மட்டும்தான் ஆண்டவர் நகோமியாவை கொண்டு அழைப்பை கொடுப்பார். If you truly pray unto God, the Lord will call you through your mother-in-law. நீ ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் நகோமிக்கு சொல்லுகிறார். The Lord will tell your prayer to Naomi. அப்பொழுது நகோமி ஓர்வாளை கூப்பிடவில்லை. Naomi not called. ஓர்வாளை அவள் அனுப்பிவிட்டபோது அவள் முத்தம் செய்துவிட்டு அவள் தன் வேலையை நோக்கி, தனக்கு அற்புதம் நடக்கும் வாய்க்கும் என்று தன் வாய்க்கும் புருஷன் வீட்டுக்கு தேடி போனாள். She just kissed and sent it out and she search a house of the husband. ஆனால் நகோமி என்ன செய்தாள்? என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி, என் மகனே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு நான் சவுக்கியத்தை தேடாதிருப்பேனோ. My daughter, for your sound health, I will surely search the things. ஆவிக்குரிய அனுபவத்திலே இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வாய்க்கப்பட்ட இடத்திலே உங்கள் புருஷனுடைய வீடாகி இயேசுவின் சபையிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் இன்று முதல் உங்கள் காரியங்கள் வாய்க்க பண்ணப்படும். In the spiritual experience, the Lord says, if you remain and abide in your husband's house, you will be successful. நேத்து கர்த்தர் உங்களுக்கு முதலாம் தேதி காலையிலே அதிகாலையிலே இருளும் வெளிச்சமும் நிறைந்த இடத்திலே 2 மணி நேரத்திலே சரியாக முதலாம் ஜாமத்திலே பிரசங்கத்தை துவக்கி 2 ஜாமத்திலே பிரசங்கத்தை முடித்தார். An early morning on the midst of the night, the Lord declared 2 hours preaching. என்ன சொல்லி முடித்தார்? What does he say? நான் எடுத்து தருவேன். I will take the blessings. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து இன்றைக்கு சபையை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு வாய்க்க பண்ணப்படும். You will be successful. நீங்கள் விசுவாசிக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் எதை விசுவாசித்தீரோ அந்த காரியம் வாய்க்க பண்ணப்படும் கர்த்தரின் நாமத்தில். Whatever you believe, the Lord will fulfill your desires in the name of God. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. சில சமயத்தில் சில பொருத்தனைகளை செய்கிறோம். அந்த பொருத்தனையை மீறி போய் சுயமான காரியங்களை செய்து நம்மை நாமே மாற்றிக்கொள்ளுகிறோம். We disobey the vows with God and we are depart from us. அதனாலே ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிற எண்ணம் உனக்கு இருக்க கூடாது. So you don't think that the Lord is be with you. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஒரு ஆதாரமான ஒரு விசுவாசத்தை சொல்லுகிறேன். நசரேய விருதத்தை ஆண்டவர் சிம்சோனுக்கு கொடுத்திருந்தார். The Lord gave a
the type of calling of Nazareth. Andha Nazareya virudangal avanodu gedukkara varaiyilum. When he was in that place. Kathar avanai yevi vaikke seidhar. The Lord success in his ways. Avan kaariyathai vaikke seidhar. The Lord success the deeds of Samson. Yevinar yevida yevi vaikke seidhar. Avanudaiya poruthanai avanudaiya thalai mudiyilum avan taadiyilum avanukku kathar vallamai koduthirundha. His robe upon his head and his hair. Anal aduvarai avanai kathar avanudaiya kaariyengalai vaikke seidhar. Since the Lord gives success. Nyayadhipathigalin pustagam 13 madhigaram 25 vasanangalai oruvar vasikkakekkalam. Judges chapter 13 verses 25. Avan soonavukku yestavukkukum naduvilulla. Naduvilulla. Taanin paalayathil irukkail. Taanin paalayathil irukkail. Kathrudeya aaviyanaavu. Kathrudeya aaviyanaavu. Avanai eevathuvangina. Kalyaatcholungal. Appa kaariyam enne? Aaviyanaavu avanodu kuda irundabadi naalay avan eevathuvangina. Because the spirit of God with Samson. Anal avan angay poithan magimi ilandhaparagu vallamai ilandhaparagu avanudaiya vaalkaila avan poruthanai maarivittadu. After he give up his glory, lost his calling. Silargal veshamana oru vaalkai vaalavirumbukkara. Somebody having a desire to put some. Devanudaiya alaippu unadathil irukkumvarai adu eevathuvangikondai irukkum. If you having the calling of God, it will lead you. Devan onakkadu alaikappattu alaippin magimayani vittuvidada irupaiyanal kathar un kaariyathai anudhanamum vaikke seivar. If you not give up your calling, you will be success. Kaygalai thatti aandavarekkor alleluiaatcholungal. Anal angay Nagomi Ruthai paathuchinna. Naomi said to Ruth. Anal Ruthai avalai paathuchollukkara. And Ruth said. Unudaiya devan ennudaiya devan onakkadu vaikke seikara aasirvadathile enakkadu pangundai enduchinna. Your God is my God and I am having a portion in your success. Anal vedam chollukkara. Bible. Naan onakkadu savukkiyathai thedadirupenno. How can I see not a good health for you? Vedam chollukkara. Satthiyathai thedugra manidhanai ningal kandupidipirgal anal ungalukku paavam mannippai taruvay endu kathar chollukkara. If you find a man who is seeking the truth, I will give you forgiveness. Niyayam visarikkara manidhanai pattanathukullaaga oodipoy avanai thedi visarithu satthiyathai thedugravan undo endu ningal paarpirgal anal appodu ungalukku mannippai nan aruluvay endu kathar chollukkara. In the city, if you find a person having truth and seeking the truth, I will give you forgiveness. Visayathil satthiyathai thedugravaralai irukkavendum. In the spiritual things. Yeromiyavin pustagam 5 madhigaram mudalavasanam chollukkara. Jeremiah chapter 5 verses 1. Ningaladu veedugalile vasikkalam. In your house. Anal vedam enna chollukkara. What does the scripture say? Ungal kaa vaikkum purushan veetile sugamayirungal endha. With a sound health, you have to abide in your husband's house. Indhakki ungalukku vaithu ungal tagappan Yesu ennum purushan veetile indhu mudal sugamayirupirgal. Today onwards, you will be happy life in your husband's house. Kaya veyathu 3 alleluiaatcholunga pakkalam. Pakkathle kai koduchollungal enakkadu vaikkappattu ennudaiya thiruchabaila naan sugamayirupen. Enakkadu vaikkappattu ennudaiya thiruchabaila naan sugamayirupen. Oru alleluiaatcholungal. Indha aasirvadam eppidi mudalavadu vaikkara. How can this blessing success? En arumiyana kathrudeya pilligal. Believer. En silarukku vaikkamal pogara. Why it is not a success in their life? Oru silarukku vaipadhey illai. It is not success in somebody. Palakariyengalile kathur aasirvadangalai vaikkumbadi thirumanithalam kuda. In many places, things the Lord would like to bless. Konjam aasirvadam vandhavudane ivargal taanaaga meele yeri kollukkara. For the little blessing, they were proud of. Aandavu indhakki un irudayathai thatti vasarpadi thatti pesukkara bole pesukkara. Today, the Lord is knocking your heart and speaking to you. En arumiyana kathrudeya pilligal. Believer. Sangeedakaran mudalam adhikarathil ningal vasikkumbulathu. When you read Psalm chapter 1. 1 mudal 3 vasanangal avidamai koorukandana. First three verses say. Mudalavadu vasanam enna chollukkara. What the first verse says. Thunmarkkunudaiya alosanayil nadavamal. Walketh not the counsel of the wicked. Paavigal vadiyile nillamal. Not stand in the way of the wicked. Pariyasakarargal utkaramidathil utkaramalum irundhu. Not sitteth the place of the wicked. Kathrudeya vedathil priyamayirundhu. Delight the scripture of God. Iravum pagalum avarudaiya vedathil meel dhyanamayirukkara manushan bakkiyavan. Blessed is the man, day by day meditate the word of God. Nandhaay gavanikkuvendum. Listen. Andhavare avarudaiya vaarthai gavanichu parungal. Pay attention to the word. Kathrudeya vedathil dhyanamayirukkara manushan bakkiyavan. Blessed is the man, meditate the word of God. Avan neerkal ooramai nadappattu. You are planted near the streams of water. Tan kaalathin tan kaniyai tandu. Apt to season yield the fruits. Ilai udiradirukkara marathai pol irupan. And his leaves not withered. Avan seivadillam vaikkum. Whatever he do will success. Kai thatti aandavarekkor alleluiaatcholungal. Hallelujah. Eppidu vaikkappadukkara. When it will be
நீ துன்மார்க்கனோடு கூட கைகோத்துக்கொண்டு டீ குடிக்கும்போது உனக்கு வாய்க்காது. If you are having fellowship with wicked, it will not be success. நீ துன்மார்க்கனோடு போன்ல பேசும்போது உன் ஆசீர்வாதம் உனக்கு வாய்க்காது. If you are having a fellowship with wicked, பாவியோடு உட்கார்ந்து தேவையில்லாததை பேசும்போது உனக்கு வாய்க்காது. If you are sharing many things, உனக்கு மட்டுமல்ல உன் பிள்ளைகளுக்கு கூட ஆசீர்வாதம் வாய்க்காது. Even your children will not. நீ ஒரு சமுத்திரம் துவங்கி மறு சமுத்திரம் தேடி போனால் ஆசீர்வாதம் வாய்க்காது. You may search hither and there. கர்த்தருடைய வேதத்தை தியானித்து அந்த வசனத்தின் சத்தியத்தை எவன் விசுவாசித்து கேட்கிறானோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Whosoever meditates the word of God and doing, there shall be prosper. நகோமியா ரூத்துக்கு சத்தியத்தை சொன்னால் அவள் சத்தியத்தை பின்பற்றபடினாலே கர்த்தர் அவனுக்கு போவாஸ் எனும் மனவாளனாகி கிறிஸ்துவை வாய்க்க செய்தார். Nahomi declared the truth unto Ruth because Ruth followed Naomi. ஆனால் ஒருவாளுக்கு எவன் கிடைச்சான் எனக்கு தெரியவில்லை. I don't know what is the state of Ruth. சத்திய வசனத்தை கேட்டவள் ரூத். But Ruth obeyed the truth of God. இன்றைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரூத்தாய் இருங்கள். Church, you have to be like Ruth. ஒவ்வொரு சகோதரனும் தாவீதாய் இருங்கள். Every brother like David. அப்பொழுது கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். You'll be success in your life. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு உலகத்திலே வேலையே வரப்போதில்லை, ஆனால் உங்களுக்கு வேலை கிடைக்கும். Jobless, you will get job. எல்லாருடைய கடையிலும் வருமானம் வராது, உன் கடையில வருமானம் வரும். You will be prosper. Hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கர்த்தர் உன் காரியத்தை கையின் பிரயாசத்தை வாய்க்க செய்வார். God is going to bless your hand works and deeds. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரையில 2000 வியாபாரம் பார்த்த நீ 10000 பார்க்க போற. ஏன்னா உன் சுத்தியில் இருக்கிற எல்லா கடையும் ஆண்டவர் சுருட்டி தூக்கி போட்டு உனக்கு மட்டும் இடத்தை கொடுப்பார். God is going to wipe up all your adversaries. இதுதான் உண்மை. கர்த்தர் சொன்னார், உனக்கு வாய்க்கப்பட்ட இடத்திலே, உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட இடத்திலே நீ எந்த நிலையிலே என் இடத்திற்கு வந்தாயோ அந்த நிலையை மறந்து விடாதபடிக்கு போவாஸ் பார்த்து சொன்னான், பின்னடி விழுகிற கதிரை பொறுக்கிக்கொள், உன்னை ஒருவனும் தொடாதபடிக்கு நான் என் ஜனத்திற்கு என் வேலைக்காரர்கள் கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொன்னான். From which state you came into this church, I have commanded my servants so you can easily take the blessings. அப்படி என்றால் பிசாசு உங்களை தொடுவதில்லை, நான் பிசாசுக்கு கட்டளை இடுகிறேன். So demon will not touch you, I command demon. நான் ரூத்துக்கு சொன்னது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். How she said to Ruth, same. அங்கே நகோமி அழகாய் ஆவிக்குரிய அனுபவத்தை சுட்டி காண்பித்தாள். Nahomi beautifully pointed out the spiritual experience. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். God is going to give success. ஐயோ நான் கல்யாணத்தை வச்சிட்டேன், ஒரு வருமானம் இல்லை, கல்யாணம் நடக்குமா? கட்டாயம் கல்யாணம் நடக்கும், அந்த காரியம் வாய்க்கும். Wedding will be take place. It will take place. தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் முதலாம் தேதி தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், முதல் வாரத்திலே நாம் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. என்ன விசுவாச கைத்தட்டு, வாய்க்குமா வாய்க்காதா? வாய்க்கும் சொல்றாங்க, ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வேதத்தையும் அவருடைய வசனத்தையும் சத்திய வசனத்தை மட்டும் காதுல கேட்டு அதன்படி செய்வீர்களானால் வாய்க்கும். If you hawk the word of God and the truth, you will be success. இவர் என்ன சொல்றது, இந்த சத்தியத்தை நாம இப்படி எடுத்துக்கொள்ளணும்னா எனக்கு நான் பொறுப்பல்ல. If you having hardened neck, I am not responsible for that. நன்றாய் கவனிக்க வேண்டும். Pay attention. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். Listen. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். In the name of the Lord Jesus, the Lord is going to give success. இந்த தீர்க்கதரிசனத்தை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். I am saying as a prophecy. தாவீதுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினது உண்மையானால், the Lord blessed David. நகோமி ரூத்துக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினது உண்மையானால், Nahomi gives கர்த்தராகிய தேவன் நம் காரியத்தை வாய்க்க செய்வார். The Lord will give success in our life. விசுவாசிக்கிறோமோ? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 20:24 வசனங்களை வாசிக்கலாம். Proverbs chapter 20 verses 24. நீதிமொழிகள் 20:24. நீ போய் சேர வேண்டிய இடத்தை, which place you are going to reach, கர்த்தராலே வாய்க்க பண்ணப்படும். It will success. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்லுங்க. பலத்த கைகளை தட்டி இன்னும் 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 உற்சாகத்தோடு,
கத்தராலே உன்னுடைய நடக்கை. From the Lord your steps. நீ போகுற இடம். Which place you may go. கத்தர் வாய்க்கச் செய்வார். The Lord will give success. அது ஆபீஸ் அலுவலகமாய் இருக்கட்டும். Maybe your office. அது உன்னுடைய உத்தியோகமாய் இருக்கட்டும். Maybe your job. உன்னுடைய கையின் பிரயாசங்களாய் இருக்கட்டும். Maybe your handle. ஏசுவின் நாமத்தினாலே. In the name of the Lord. யாருக்கெல்லாம் ப்ரோமோஷன் கிடைக்குதோ. Who's expecting promotion? அவங்க எல்லாரும் முதல்ல ப்ரோமோஷனுடைய ஆசிர்வாதத்தோடு எனக்கு முன்பாக வந்து சொல்லும் கத்தர் வாய்க்கச் செய்தார். Come with the promotion and you have to give witness, the Lord gives success. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. கத்தராலே அவன் நடக்க என்ன செய்யப்படும்? A man's, வாய்க்கப் பண்ணப்படும். Man's steps are from the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பாருங்கள், அங்கே ரூத்தை பார்த்து நகோமி சொன்னால், கர்த்தராலே உங்களுக்கு வாய்க்கும் புருஷன் வீட்டிலே நீங்கள் போய் சுகமாயிருங்க. Naomi said to Ruth, go. கத்தரால் எனக்கு கிடைத்த புருஷன் வீட்டிலே வந்திருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் போன அலலையா சொல்லுங்க. Say, I receive this from the Lord. Say hallelujah. உன் புருஷன் பேர் என்ன? What is the name of your husband? உன் புருஷன் பேர் என்ன? What is the name of your husband? மறந்து போயிட்டீங்க. உன் புருஷன் பேர் என்ன? உயிர் தெழுந்தே. ஒரு அலேலூயா சொல்லுங்களே. உயிர் தெழுந்தே. ஒரு அலேலூயா சொல்லுங்களே. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை உன் மனதில் வைத்துக்கொள். Keep it this word in your இந்த முதலாம் வாரத்திலே இருந்து உன்னுடைய பாரம் நீங்கி விட்டது. In first week onwards your burden disappear. முதலாம் வாரத்திலே, this first week, முதலாம் தேதியிலே first day, உன் பாரம் நீங்கி விட்டது. Your burden உன் காரியம் வாய்க்க பண்ணப்படும். You will be success. உன் நடக்கை வாய்க்க பண்ணப்படும். Your steps will be success. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு ஆழமான தெளிவை எடுத்துக்கொள். ஆண்டவரே, நேற்று வரை நான் தவறி இருக்கலாம். இன்று முதல் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிப்பதற்கு எந்த தடைகளானாலும் அதை எதிர்த்து நின்று என் காரியத்தை நான் சுதந்திரிக்க எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்கள். Whatever obstacles destroy and give me my portion and blessings. துன்மார்க்கரோடு கூட பேசுவதை விட்டுவிடுங்கள். Stop to speak with wicked. சொல்லாதே. Don't speak ill of துன்மார்க்க ஆலோசனை வேண்டாம். You don't want to fall. பாவிகள் வழி உனக்கு வேண்டாம். You don't want the way of wicked. ரோர்வால் போயிட்டது போல நீ போயிடாதபடிக்கு ரூத்தை போல பின்பற்றுவாயானால் உனக்கு ஆசீர்வாதம். If you we follow like Ruth you will be blessed. உனக்கு வாய்க்கப்படுகிற புருஷன் வீட்டிலே சுகமாய் இருக்க முடியும். And abide your husband's house peacefully. ஆனால் தேசத்தின் குடிகள் அவனை பார்த்து சொன்னார்கள். And the people of the நம்முடைய பிதாவாகிய யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்தை போல நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார்கள். தேசத்தின் குடிகள் மூப்பர்கள் அவர்களை ஆசீர்வதித்தார்கள். காரணம் காரியம் வாய்க்கப்பட்டது. The work success. கை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கை கட்டி. அதைத்தான் உபாகமத்தின் புஸ்தகம் 29 அதிகாரத்தை பாருங்கள். Deuteronomy chapter 29. 9 வசனங்களை வாசிக்கலாம். Verses 9. உபாகம் 29:9. Verses 9. இப்பொழுதும் இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி. கையை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்களே. இன்னையிலிருந்து நீ என்ன செய்யறியோ, என்ன யோசிக்கிறியோ, கர்த்தர் ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறார், உடனே பழிச்சிராது. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், ஆனால் அவருடைய உடன்படிக்கையின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தாள். Word of his covenant. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனங்களை வாசிக்கலாம். இப்பொழுதும் இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி. நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி. இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை. இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை. கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்கள். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே நான் நகோமியாவை நகோமியை விட்டு ஓட மாட்டேன். உங்களுக்கு இப்ப சொல்லுங்க, ரூத்து பிடிக்குமா ஓர்பால் பிடிக்குமா? You like Ruth or Orbal? ஓர்பால் எல்லாம் கைய உயர்த்துங்க. எனக்கு ஓர்பால் பிடிக்கும். All the Orbal, lift up your hands. பரவாயில்லை, என் சபையார் ஞானமா இருக்கிறீங்க. அந்த வசனத்தை பாருங்கள். அவள் ஓர்பால் உடன்படிக்கையின் வசனத்தை கை கொள்ளாமல் போய்விட்டாள். She disobeyed the word of the covenant. ஆனால் ரூத் என்ன செய்தாள்? But what is Ruth did? அந்த உடன்படிக்கையின் வசனத்தை கைப்பிடித்தபடியினாலே she get hold the word. அவளை ஆசீர்வதித்து she was blessed by God. அவள் பிரசவத்திலே இரட்டத்துணையான நன்மைகளை கொடுத்தார். She gave birth and received the double portion. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ரெண்டு மடங்கு 2016 ஆசீர்வாதம் 17 ஆசீர்வாதம் இரட்டத்துணையாய் உனக்கு கொடுக்கப்படும். Double portion blessings has been given. வாய்க்க பண்ணப்படும். It will be success. வாய்க்க செய்வார். He will be விசுவாசிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே
கத்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வாராக. The Lord is going to bless. இப்பொழுதே நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever you do will prosper. இந்த முதலாம் தேதி முதலாம் வாரத்தில் கத்தர் சொல்லுகிறார். In this first day. உன்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு வாய்க்கும். Your blessings will be prosper. கைகளை தட்டி அப்பாக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. வாய்க்கும். It will be success. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. Shake it. வாய்க்கும் சிஸ்டர். வாய்க்கும் சிஸ்டர். நீங்க என்ன நினைச்சீங்களோ தெரியல. I don't know what. ஆனா வாய்க்கும். But it will success. நல்லதாக வாய்க்கும். It will success. Good things. கெட்டது மட்டும் வாய்க்காது. Not bad things. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. Say hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாமத்தினாலே சொல்லுகிறேன், உங்களுக்கு வாய்க்கப்பட்ட புருஷனுடைய வீடாகி அப்போஸ்தல தீர்க்கதரிசன சுவிசேஷ சபையிலே சுகமாயிருப்பீர்களாக. With a sound health and peaceful mind you have to remain in your husband's house. மேன்கள் சுகமாயிருப்பீர்களாக. All the musicians be happy. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இப்பொழுதே உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். Now the Lord is going to give success in your. என் அருமையான மகனே மகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் Psalm chapter 37 ஐந்தாவது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். Verses 5. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. நல்ல கவனிக்கணும் எல்லாரும் பாருங்க. இன்னைக்கு உன் வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துரு. Submit your way unto God. நல்ல கவனிக்கணும். உனக்கு ஒரு தனி வழியை வச்சனா உனக்கு ஆபத்து நேரிடும். You don't want your own way. எல்லா வண்டியும் போற வழியில நீ போ. You have to go all, whatever the vehicles may go. நான் பைபாஸ்ல தான் போவேன், வேகமா போவேன்னா பைபாஸ் ரோடு போட்டு முடிஞ்சிருக்கா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? Do you know that the bypass roads are finished or not? எல்லா பைபாஸ்லயும் டேக் டைவர்ஷன் போட்டுருப்போம். You can see lot of take diversion boats. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன கர்த்தருடைய பிள்ளைகளை, பாலத்திலே ஏறும் பொழுது கூட நல்ல ஞானம் உள்ளவன் என்ன செய்வான் தெரியுமா? When you climb up the bridge, வண்டியை பாலத்தின் கீழே இறக்கி விட்டுவிட்டு இந்த பாலத்துடைய பில்லர் அழகா இருக்கா உடைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். Before cross the bridge you have to search the bridge. சிலர் பாத்தீங்கன்னா வேகமாய் போய் எங்கயாவது முட்டிக்குமா? Some cars swiftly go and they கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. Today onwards listen. ஆப்போசிட்டா பேசுறதை விட்டுட்டு நீங்கள் பொறுமையை கையாளுங்க. Stop to speak opposite words. And you have to be patient. அப்பொழுது கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். Then you will be successful. கைய உயர்த்தி மூணு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கை தட்டி சொல்லக்கூடாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு வையுங்கள். Commit your ways to the Lord. வாசிக்கலாம். அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இரண்டாவது அவர் மேல் என்னவாயிரு? Secondly, என கவனிக்கணும். உன் வழியை இன்னைக்கு முதலாம் வாரத்தில் கரெக்டா ஒப்பு கொடு. உன் வழியை அவருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். கைய தட்டி ஆண்டவர் கொள்ளையா சொல்லுங்க. வலது கையை நெஞ்சில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் கையை பரலோத்து உயர்த்துங்க. கர்த்தருடைய வருகை வரையிலும் என்ன நடந்தாலும் என்ன சம்பவித்தாலும் நான் இன்றைக்கு எடுக்கிற பொருத்தனையின்படி கர்த்தருடைய வருகை வரையிலும் என் தகப்பனோடு அஞ்சு தலைமுறைக்கு நானும் ஊழியம் செய்து விசுவாசியாய் வாழணும். நான் மரிக்கும் வரை பிரிந்து போக மாட்டேன். என் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். I commit my way. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நெஞ்சில கை வச்சு சொன்னியா? ஏசுநாதர் கேட்டாரா? Jesus heard or not? கேட்டாரா? He heard or not? அப்ப சப்போஸ் உங்களுக்கு கூட்ட நான் கோபத்துல ஓங்கி ஒரு அரோட்ட என்ன செய்வியே? If I give a smash, ஓடி போடுவியா? If you run. இந்த கண்ணத்தை காமிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What is the Lord saying? கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க கொடுத்த இடத்திலே அவர் வருகிறவரை நிலைத்திருப்பீர்களாக. உங்கள் வழிகளை ஒப்பு கொடுங்கள். காரியத்தை வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். அவருடைய வேதத்தில் தியானமாயிருங்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever you do will prosper. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர்களே சொல்லுங்க, இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்கள். This is a way and a channel of the blessings of God. யாக்கோபுக்கு ஆடுகளிலிருந்து எடுத்து கொடுத்தார். The Lord took the sheep from the அது பலதரப்பு மக்கள் வந்திருந்தபடியாலே. Because many people are gathered. சபைக்கு சொல்லுகிறார், For church. உங்கள் காரியம் வாய்க்க பண்ணப்படும். Hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் காரியங்கள் வாய்க்க பண்ணப்படும். இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். Submit yourself. ஆண்டவரே, நான் என்னுடைய ஆதியில் இருந்து அன்புக்கு நான் வருகிறேன். I come back to my
origin love. ஆண்டவர் சொன்னார் வெளிப்படுத்தலே. God said in Revelation. உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. One shortcoming in your name. நீ ஆதிலிருந்த அன்பை விட்டுவிட்டாய். You give up your first love. ஆதிலிருந்த பாசத்தை விட்டுவிட்டாய். Give up your origin love. நீ என் நிலைகளை எந்த நிலையிலே நடத்தில் வந்தாய் என்று அறியாமல் போய்விட்டாய். Remember that what state you came here. ஏசாமிகிட்ட வரும்போது உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு ஒருவன நிறைந்த ஆசீர்வாதத்தோடு வந்ததே கிடையாது. When you come to Jesus, nobody come with a wealth and material. ஒரு பாவத்தின் வழிகளிலிருந்து ஒருவனை எடுத்து பரிசுத்தப்படுத்துகிறார். Amen. He took him from the sinful way. அவர் அல்லேலூயா. அதனாலே உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. So submit your way. உன் வழியை ஒப்புக்கொடு. Submit your way. கர்த்தர் உங்களுக்கு வாய்க்கப்பண்ணப்பட்ட ஏபி சபையிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். With a sound health you will remain an நான் தான் அதை சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நான் தான் அதை சொன்னேன். யார் மூலமாய்? நகோமி மூலமாய். நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்க கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். உன்னை அழைத்து வந்தது யாரு? இன்றைக்கு சபைக்கு வராத ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே எத்தனை போற எனக்கு தெரியாது. என் விசுவாசத்தினாலே இந்த நதி உன் பிள்ளைகள் மேல் ஓடி பாய்வதாக. ஒன்று நான் கூறுகிற ஆசீர்வாதமான பாத்திரம் உன்னுடைய பிள்ளைகள் வீடுகளில் அசந்து தூங்கியிருந்தாலும் கூட நான் கூறுகிற பாத்திரம் அவர்கள் எனக்கு பாத்திரமாய் இருந்தால் மட்டும் அது பலிக்கும். இல்லாவிட்டால் அந்த வல்லமை எனக்குள்ளே திரும்பி வந்துவிடும். அது என் மடிக்கே திரும்பி வரும். கர்த்தரின் நாமத்தில் உபவாசத்தில் சொல்லுகிறேன். வரப்போகிற சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் சொல்லுகிறேன். தேசம் எங்கும் இருள் சூடுகிறோம். காலம் வந்துவிட்டது. ஆனாலும் ஒன்று துன்மார்க்கனுடைய நாட்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை பாரு. அந்த வசனம் மேல கை வச்சு படிப்போமா? Shall we read once again? நானே அதை சொன்னேன். ஓ, யார் இத சொன்னா? கர்த்தர். எடுத்து கொடுத்தது யாரு? வாய்க்க செய்கிறது யாரு? நானே அதை சொன்னேன். நல்ல கவனிக்கணும். இதுல யாருக்கும் பங்கு இல்ல. எந்த பிரசங்க யாருக்கும் அதிகாரம் இல்ல. யாருடைய அதிகாரம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன அழைச்சது யாரு? கர்த்தர். உங்களை பெக்கும்படி பலன் தந்தது யாரு? கர்த்தர். சாதையா மகன் மகள் என்று பெயர் கொடுத்தது யாரு? கர்த்தர். நல்ல கவனிங்க. உங்க விஷயத்துல மட்டும் பிசாசுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். ஏன்னா நெத்துல என் சாது பால் சாலமன் போட்டிருக்கும். அதுக்கு மேலே அழகான ஒரு வானவில் ஒரு அடையாளம் இருக்கும். அதுல இயேசு கிறிஸ்துன்னு எழுதியிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா சிரியேன். நான் பெத்த மக்களா இன்னைக்கு சிரிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எங்க போனாலும் சரி, தெனாவட்டா போலிகோ அடி போகும்போது யாராவது பக்கத்து வீட்டுல பேய் பிடிச்சி, என்னமா பேய் பிடிச்சிருக்கா, கொண்டு கொண்டு வா கொண்டு வா, நான் ஓட்டுறேன், உனக்கு ஓட்ட தெரியுமா? நான் யாரு தெரியுமா? நான் சாதைய மவையா? சாதைய புள்ளையா? இனிமே வரப்போற இந்த எல்லா இடத்துலருந்து எடுத்து கொடுக்கிற ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்கிறதுல இருந்து அதுக்கு பிரசவம் பாக்குறதுல நீங்களா தான் இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை கவனிக்கணும். கை வைங்களே. நான் அவனை அழைத்தேன். நல்ல கவனிங்க. உங்களை அழைச்சு வந்தது யாரு? உங்களை சொன்னது யாரு? வரப்பணினது யாரு? இன்றைக்கு முதலாம் வாரத்துல முதல் சண்டையில உட்கார வச்சது யாரு? அவன் வழி வாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவன் வழி வாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ வழியே ஒப்பு கொடுத்தால், அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் கர்த்தர் உன் காரியத்தை. If you submit your ways, the Lord will give success. விசுவாசிக்கிறீங்களா? நானே அதை சொன்னேன். I am that I am said. ஜெபிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம். Book of prophet Isaiah. கர்த்தர் சொல்லுகிறார். இதையும் வாசிச்சிரியே. Read one more. 55 அதிகாரம் chapter 55 11 வசனங்களை நாம் ஆள் காட்டி வரல. அப்படி எல்லாம் சொல்லுங்களேன். என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னத்துக்கு திரும்பாம. ஒரு அலேலூயா சொல்லுங்களே, அலேலூயா சொல்லுங்களே. இதுக்கு மேல தீர்க்க தரிசனம் வேணுமா? 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 அதுக்கு மேல தீர்க்க தரிசனம். அவர் வாயில் அப்படியே வசனம் இருக்குதா? அது வெறுமனையாய் திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து, அண்ணா ஆண்டவர் இன்றைக்கு என்ன விரும்பினாரோ அதை செய்து, நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கோ. ஒரு அலேலூயா சொல்லுங்களே, அனுப்பின காரியமாக வாய்க்கும்படி வாய்க்கோம். ஆமென். ஒரு அலேலூயா சொல்லுங்களே. இன்றைக்கு கர்த்தர் வசனத்தை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அப்படி அது உங்களுக்கு வாய்க்கும். Today the Lord sent his words and the words will fulfill in your life. அப்படி வேதத்தை கீழே வைத்து ரெண்டு கையை நல்லா உயர்த்திக்கோ. ஒப்புக்கொடு. Submit. ஒப்புக்கொடு. Submit yourself. இன்றைக்கு உன்னை நீ புதிதாய் மாற்றிக்கொள். Today you have to renew yourself. பழைய வருஷத்துல 2016ல இருந்து எல்லாம் மாறி போகட்டும். Just throw out all the 2016. 2017 நீ புதிய மனுஷியாக புதிய மனுஷனாக மாறு. 2017 you are new born baby. இந்த வருஷம் முழுவதும் அவருக்கு பிரியமானதை செய்ய வாஞ்சி. You have to do upright things. அவர் வாயிலிருந்து வசனம் இருக்கும். His words having full up. அது வெறுமனையாய் திரும்பாமல், கர்த்தர் எதற்காக அந்த வசனத்தை பிரசங்கித்தாரோ அது அப்படியே நிறைவேறி அது வாய்த்து பண்ணப்படுமா? It will fulfill and success. அப்படியே அவர் வாய்க்க செய்வாராக. It will success. எல்லார் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. துதிப்போம், துதிப்போம், துதிப்போம். எல்லார் சொல்லுங்கள், இயேசுவே, உம்முடைய விசுவாசத்தின் வல்லமை, உம்முடைய வாயின் வார்த்தை எனக்கு வாய்க்க பண்ணப்படட்டும், எனக்கு வாய்க்க பண்ணப்படட்டும். வெறுமனையா நான் திரும்பாதபடிக்கு வாய்க்கப்பட்டவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, தேவரீரனை ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்திலே என் வழியை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பாதைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே என்னை அழைத்து வந்தவர், என் வழியை அறிந்தவர், காரியத்தை வாய்க்க பண்ணும். இயேசு சுவாமி, அந்த ரூத்தை போலே நான் பின்பற்றுவேன், ஆண்டவரே நகோமியாவை போலே உம்முடைய வசனத்தை பேசுவேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள். ஜீசஸ் நேம். அவருடைய கண்களை மூடுவீர்களா? Let us close our eyes. மனதில் கேளுங்கள். Speak with God. உன் விசுவாசத்தின் ஆசீர்வாதத்தை கேள். And ask the blessings of God. அவர் அப்படியே வாய்க்க செய்வார். He will give success. அப்படியே வாய்க்க செய்வார். He will give success. அவருடைய கண்களை மூடினவர்களா? Let us close our eyes. தாயார் ஜெபிக்கும்படி ஆனர் பண்ணுகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவே, இந்த அற்புதமான ஆண்டவர், இந்த வருஷத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வருஷத்தின் ஆண்டவரே முதலாம் தேதியிலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சொந்த புருஷனாய் இருக்கிற ஆண்டவரே, வீட்டில் நீங்கள் சுகமாய் வாழும்படியாக ஆண்டவரே சொல்லி அனுப்பின ஆண்டவரே, நகமையை போல ராச்சா ஆண்டவரே, இன்றைக்கு அந்த அபிஷேகத்தோடு ஆண்டவரும் தாசனையை கொண்டு ஆண்டவரே நீர் உம்முடைய மனவாட்டிகளை ஆண்டவரே நாங்கள் சுகமாய் வாழும்படியாக ஆண்டவரே, அப்போ உம்முடைய சொந்த சபைக்குள்ளாக எங்களை அழைத்து கொண்டு வந்த தேவன் கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சொந்த புருஷனுடைய வீட்டை நாங்கள் ஆண்டவரே அப்பா எல்லா காரியங்களும் எங்களுக்கு வாய்த்து கொடுக்கும்படியாக ராஜா, நீ கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் எங்களுக்கு கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே, இலை உதிராத மரத்தை போல இருக்கிற மனுஷனும் மனுஷியும் ஆண்டவரே, இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவரே இன்று கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வசனங்களும் ஆண்டவரே அந்த பிள்ளையோட இருத்தை இட்டு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இருத்தில இருந்து ஆண்டவரே உதறி போகாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு இலைகளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனமுள்ள இலைகளாய் மாறும்படியாக ராஜா, இந்த பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக ஆண்டவரே, இன்னைக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் நானே ஆண்டவரே சொன்னேன் என்று சொன்னீர் ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நின்று ஆண்டவரே நானே என்று சொல்லி ஆண்டவரே, என் தேவனுடைய கர்த்தர் ஆண்டவரே எங்களை அழைத்து ஆண்டவரே எங்களை வர செய்து ஆண்டவரே எங்கள் வழிகளை என் தேவனாய் கர்த்தர் வாய்க்கும் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியே எங்களை ஆண்டவரே இந்த நாள் முதல் கொண்டு வெறுமையாய் திரும்பாது ராஜா ஆண்டவரே, நீ கொடுக்கப்பட்ட அத்தனை வசனம் ஆண்டவரே எங்களுக்கு வாய்க்கும்படியாக செய்திரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த முதலாம் நாளிலே முதலாம் வாரத்தில் ஆண்டவரே நீ கொடுத்த அத்தனை தீர்க்க தரிசன வார்த்தையை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அது அத்தனையும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஐந்து தலைமுறைக்கும் நடக்க போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஜீவனை கொண்டு ஜெபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.
கண்களை மூடி இரண்டு கைகளை உயர்த்துவீர்களா? Lift up your both hands. உங்கள் காரியங்களெல்லாம் வாய்க்கப்பண்ணப்படும். Amen. Your ways will. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே. Holy and mighty God. இந்த முதலாம் தேதி முதல் வாரத்திலே. In this first week and என் திருச்சபைக்கு நீ தந்த வார்த்தைக்கு நன்றி. Thank you for your promise. இயேசு சுவாமி. Jesus. நாங்கள் எப்பொழுதும் மோடு கூட இருக்க உதவி செய்யும். Help us to be கர்த்தாவே. Lord. இயேசுவின் நாமத்தில் போவாசாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தாவீதாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நகோமியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியாய் ஜெபிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியசனிதம் மீண்டும் மீண்டும் கர்த்தர் வருமறையிலும் நாம் அனைவரோடும் இருப்பதாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயமாய் வாழ வைக்கிறவருக்கு, ஜெயமாய் நடத்துகிறவருக்கு, நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்தவருக்கு